வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு வருகிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் சங்கீதம் 56 முதல் 60 வரை சிந்திக்கப் போகிறோம். 56 சங்கீதத்திலே தாவீதின் பயத்தை குறித்தும் கர்த்தர் மேல் தாவீது வைக்கும் நம்பிக்கையை குறித்தும் வாசிக்கிறோம். சங்கீதம் 56 முதல் 60 வரை ஒன்று போல இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. இவை எல்லாமே மிக்தாம் எனும் சங்கீதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக்தாம் என்றால் பொருள் என்ன? ஆழமாக எழுதப்பட்ட அல்லது நிலையான என்று சொல்லலாம். அசைக்கப்பட முடியாத, உறுதியான, நிலைத்திருக்கும் காரியங்களை குறித்த ஒரு வார்த்தை இது. 57 சங்கீதம் 7 வசனத்திலே தாவீது சொல்லும் பொழுது, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது என்று 2 முறை கூறியிருக்கிறார். அதுதான் மிக்தாம். 56 சங்கீதத்திலே அலைந்து தெரியும் ஒருவனுடைய மகிழ்ச்சியான நம்பிக்கையை குறித்து வாசிக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? 56 சங்கீதத்திலே தாவீது புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார்வேன் என்று கூறியிருந்தார். இந்த சங்கீதத்திலே பார்ப்பது போல எதிரியானவன் வெளியே இருந்தாலும் தாவீது ஆபத்தான ஒரு நிலைமையிலே தான் இருக்கிறார். எல்லா பக்கங்களிலேயும் துன்மார்க்கர் காத்து நிற்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியிலிருந்து கர்த்தர் தாவீதை விடுதலை செய்தார். இந்த சங்கீதத்திற்கான சரித்திர பின்னணியம் காத்தெனும் இடத்திலே பெலிஸ்தியர் தாவீதை கைப்பற்றும் சம்பவமாயிருக்கிறது. தாவீதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த அனுபவம் எதிர்காலத்திலே மகா உபத்திரவ காலத்திலே நடைபெறப்போகும் சூழ்நிலைக்கு ஒத்ததாயிருக்கிறது. இந்த எல்லா சங்கீதங்களிலேயும் தீர்க்க தரிசன சத்தியங்களை நாம் காண முடியும். தாவீதனுடைய அனுபவத்திற்கும் இஸ்ரவேலரின் எதிர்கால அனுபவத்திற்கும் இடைப்பட்டிருக்கிற நமக்கும் இது அருமையான செய்தி சொல்கிறது. நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்கும் ஏற்ற சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்திலே உண்டு. இந்த சங்கீதத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, பெலிஸ்தியர்கள் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத் ஏலம் ரிக்கோக்கிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 56 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனே, எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நன்றாக கவனித்தீர்களா? தாவீது எப்பக்கத்திலும் சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தாலும் மிக உறுதியோடும் நம்பிக்கையோடும் நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த காலகட்டங்களிலே எந்த காரியத்தை குறித்தாவது நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கையை பூரணமாய் கர்த்தர் மேல் வையுங்கள். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்வார் என்று விசுவாசியுங்கள். அந்த விசுவாசத்தின் விளைவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன் என்பது தாவீதின் அனுபவம் மட்டுமல்ல, நம்முடைய அனுபவமாகவும் இருக்கட்டும். தாவீது உண்மையாகவே பயந்த ஒரு நிலைமையிலே தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வேளையிலே தான் விசுவாசம் கடந்து வருகிறது. யாராவது எனக்கு பயமே இல்லை என்று சொல்லி கூறுவார்கள் என்றால் தங்கள் சூழ்நிலை குறித்து உணர்வற்றவர்களாய் அறியாமையிலே இருக்கிறார்கள் என்று கூறலாம். ஆனால் தாவீது உண்மையான பயத்தை வெளிப்படுத்துகிறார். அதுபோல கர்த்தர் மேலுள்ள உண்மையான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார். பயமும் விசுவாசமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியுமா? 1 யோவான் 4:8 வசனத்தை பார்க்கும் பொழுது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உண்மையான அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் பயமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறு நான் கூறுவதனாலே உங்களுக்கு ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கலாம். பயத்தின் மத்தியிலேயும் உள்ளத்தின் ஆழத்திலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு இடத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுதும் வரும் பொழுதும் அதை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்கிற பிரயாணங்கள், கர்த்தருடைய ஊழியத்திலே உதவி செய்வதற்காக நீங்கள் செய்கிற பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய கடமையை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வதற்காக நீங்கள் செய்கிற பிரயாணங்கள் அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே துக்கப்பட்டு அழுகிறவர்கள்
தோல் பைகளிலே தங்களுடைய கண்ணீரை பிடித்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுக்கு அருமையானவர்களின் மரண நேரத்திலே கல்லறையின் அருகே அந்த குறிப்பிட்ட நபருக்காக எவ்வளவு அழுதிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்கும்படியாக அவ்வாறு செய்திருக்கிறார்கள். ஜான் பனியனும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்பொழுது, நம்முடைய கண்ணீரை தேவனும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார், ஏனென்றால் அதை அகற்றுகிறவர் அவரே என்று எழுதியிருக்கிறார். மேத்யூ ஹென்றி என்றும் ஒரு வேத விரிவுரையாளர் கூறும்பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே பாடுபடுத்தப்படும் மக்களின் கண்ணீரை தேவன் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார், அது தேவனுடைய பொக்கிஷங்களிலே பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 56:10, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பலர், நீங்கள் எப்பொழுதும் வேத புத்தகத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அதை குறித்தே எப்பொழுதும் பேசுகிறீர்களே என்று கூறுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதைத்தான் தாவீதும் செய்தார். இந்த உலகத்திலே மிகவும் குறைவானவர்களே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கிறார்கள். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் வேத புத்தகத்தை கையிலே எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக. சங்கீதம் 56:11, தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது நீங்கள் பயத்தோடு இருப்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், எனவே நான் பயப்படேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் கர்த்தருக்கு தெரியும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவருடைய பிள்ளையாகிய உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் 56:13, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. தன்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய பாவத்தை செய்த பொழுது தாவீது, இனி நான் வழிவிலகி போகாதபடி கர்த்தரோடையே நடக்க விரும்புகிறேன் என்று கூறினார். சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்றால், இந்த குறிப்பிட்ட காரியத்திலே அவர் பின்வாங்கி போனதாக நாம் பார்க்கிறதில்லை. பாபிலோனிலே அரசனாயிருந்தவன் அனுதினமும் அதையே செய்து வந்தான். அது அவனுக்கு சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் அது தாவீதின் பழக்கம் அல்ல. நான் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இருக்க விரும்புகிறேன் என்றுதான் தாவீது கூறியிருக்கிறார். கலாத்தியர் 5:16 கவனியுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் ஊன்றி நடப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஊன்றுகோலை விட பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவியிலே நடப்பது என்றால் பொருள் என்ன? முழுவதும் ஆவியானவரையே சார்ந்து கொள்ளுதல். கலாத்திய நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது ஏற்கனவே அதை நாம் கற்றுக்கொண்டோம். உயரமான ஒரு நாட்காலியிலே நாம் உட்கார்ந்து கொண்டு எப்படி நடப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. நாம் கீழே இறங்கி நடக்கும் பொழுதுதான் நடக்க பழகுவோம் என்பதை கற்றுக்கொண்டோம். நடக்க நடக்க தூய ஆவியானவரில் நடப்பது, ஆவிக்கேற்றபடி நடப்பது பழக்கப்பட்ட ஒரு காரியமாகும். ஒருவேளை ஆரம்ப காலங்களிலே நடக்க பயிலும் பொழுது விழுந்து எழும்பலாம். நாம் எழுந்து உடனே தூசியை தட்டி உதறி மீண்டும் நடக்க துவங்க வேண்டும். அதை குறித்த கருத்துள்ளவர்களாயிருப்போம் என்றால், ஒவ்வொரு நாளும் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து ஆவியிலே நடப்போம் என்றால், தூயாவியானவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது 57 சங்கீதத்தை பார்ப்போம். இது 2வது மிக்தான் சங்கீதம். இந்த முகவுரையிலே அல்தஷ்கேத் என்னும் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதன் பொருள் அழித்து விடாதே என்பதாகும். இதற்குண்டான உண்மையான அர்த்தத்தை குறித்து சங்கீதத்திலே படிக்கும் பொழுது நாம் மேலும் தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தின் முகவுரையை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எங்கேதி என்னும் இடத்திலே சவக்கடலுக்கு அருகிலே பலமுறை தாவீது குகைகளிலே வசித்து வந்திருக்கிறார். இது கடல் மட்டத்திற்கு கீழானதும் வெயில் காலங்களிலே மிக உஷ்ணம் உள்ளதுமாயிருக்கும். குளிர்காலத்திலே மிக அருமையான ஒரு இடமாயும் அது இருக்கும். அது கரடுமுரடான ஒரு பகுதி. அதுல்லாம் என்னும் கெபியும் அந்த பகுதியிலே தான் இருக்கிறது. இந்த அதுல்லாம் என்னும் கெபியிலிருந்து தான் தாவீது பல சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். தாவீதருடைய பாடுகள் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நிழலாட்டமாயிருக்கிறது. மேலும் கடைசி காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள்
மகா உபத்திரவ காலத்திலே படப்போகும் பாடுகளுக்கும் இணையானதாய் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. என்றாலும் இந்த காலத்திலே வாழும் நமக்கும் இந்த சங்கீதங்கள் மூலமாக செய்தி வருகிறது. சங்கீதம் 57:1, எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சிட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். பிரியமானவர்களே, உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் தாவீதோடு இணைந்து எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது என்று ஜெபிக்கிறேன். தேவன் என்மேல் கிருபையாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். என்னிடத்திலே அவர் தனது நீதி நியாயத்தை செயல்படுத்த நான் விரும்பவில்லை. அவர் அப்படி செய்வார் என்றால் எனக்கு தண்டனை உண்டு. என்னிடத்திலே அவர் கிருபையுடனும் இரக்கத்துடனும் செயல்படவே விரும்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். எனக்கு போதுமான இரக்கம் அவரிடத்திலே உண்டு. எனவே அந்த இரக்கங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கும் போதுமான இரக்கம் அவரிடத்திலே இருக்கிறது. இந்த முதல் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்பீர்கள் என்றால், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லியிருக்கிறார். தாவீது இந்த செட்டையின் மறைவை அனுபவித்திருக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள் மொத்தமாக இன்னமும் அதை அனுபவிக்கவில்லை. மத்தேயு 23:37 வசனத்திலே இயேசு எருசலேமிற்காக ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபித்தார் வாசிக்கிறேன். மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இஸ்ரவேல் இன்னமும் அவருடைய செட்டையின் கீழ் வரவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய செட்டையின் கீழ் வர ஆயத்தமாயிருக்கிறீர்களா? வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவரை நேசிக்க அவருக்கு கீழ்ப்படிய பிரியமுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? இயேசு கூறும்பொழுது என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதோடு ஆவிக்கேற்றபடி நடக்கவும் தீர்மானியுங்கள். வசனம் 3 பாருங்கள். சங்கீதம் 57:3, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையோடும் மகிமையோடும் திரும்ப வரும்பொழுது விசுவாசத்தோடு அவரை எதிர்நோக்கும் சிறிய கூட்டமான மீதி இருக்கும் யூதருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஏசாயா 25:9, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கழிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். சங்கீதம் 57:4, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. சாத்தான் இந்த உலகத்திலே யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரியும் சிங்கத்தைப் போல இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்யும் அநேக சின்ன சிங்கங்களும் உண்டு. ஞாபகம் இருக்கிறதா? மிக்தாம் என்னும் சங்கீதம் உறுதியான காரியங்களை கூறுகிறதா இருக்கிறது. அது நிலையானதும் எந்தெண்டைக்கும் இருக்கும் காரியமாயிருக்கிறது. சங்கீதம் 57:7, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். தொடர்ந்து சொல்லும் மற்றொரு ஆழமான கருத்தை பாருங்கள். வசனம் 8, என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். பாவமான இரவும் பாடுகளான இரவும் முடிவடைந்து விட்டது. சாத்தானின் ஆளுகை முடிவடைந்து விட்டது. அதிகாலை வந்துவிட்டது. நீதியின் சூரியன் உதித்து விட்டார். அவருடைய செட்டையிலே ஆரோக்கியம் உண்டு. இது எத்தனை அருமையான ஆறுதல் தரும் வார்த்தைகள் இல்லையா? சங்கீதம் 58 பார்ப்போம். இந்த சங்கீதமும் அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இங்கே உறுதியான திட்டவட்டமான செய்தி என்னவென்றால், அழிக்க வேண்டாம் என்பதுதான். இப்பொழுது இங்கே ஒரு கேள்வியோடு இது ஆரம்பமாகிறது. யார் கேட்கிறார்கள்? தாவீதின் பேனாவை பயன்படுத்தி தேவன் பேசுகிறார் என்று சொல்லலாம். சங்கீதம் 58:1, மௌனமாயிருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ?
எல்லா நியாயாதிபதிகளும் தங்கள் கணக்கை ஒப்புவிக்கும்படியாக ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப் போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீதி நியாயம் மௌனமாக இருக்குமோ? அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் உரைக்க வேண்டும். இப்பொழுது தாவீதிற்கு எதிரானவர்கள் தாவீதை சுற்றி இருக்கிறார்கள். சங்கீதம் 58:3-6 வரை வாசிக்கிறேன். துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பால சிங்கங்களின் கடைவாய்ப்பற்களை நொறுக்கி போடும். இந்த சங்கீதத்திலே தாவீது தனக்கு எதிரானவர்களுக்கு வரவேண்டிய 6 விதமான அழிவுகளை குறித்து ஜெபிக்கிறார். முதலாவதாக இப்பொழுது வாசிக்க கேட்டோம், பால சிங்கங்களின் கடைவாய்ப்பற்களை நொறுக்கி போடும். ஏற்கனவே எதிரியானவன் சிங்கத்தைப் போல இருக்கிறான் என்று நாம் சிந்தித்தோம். கிறிஸ்தவர்கள் இவ்வாறு ஜெபிக்கக்கூடாது என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, சாத்தானை குறித்து தேவன் செயல்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். அவனுடைய பற்களை தேவன் உடைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாவீது நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்து நீதிக்காக ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கும் மற்றொரு காரியத்தை கவனியுங்கள். வசனம் 7, கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய்ப் போக கடவுது. துன்மார்க்கம் வெள்ளத்தைப் போல் இருக்கிறது, அது அப்படியே கரைந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அடுத்ததாக அவன் தன்னுடைய அம்பை எய்வதற்காக வில்லை வளைக்கும் பொழுது அதுவும் உடைந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஏனென்றால் எதிரியானவன் தன்னை குறிவைத்து எறிவதை அவரால் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 58:8, கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக, ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. 4வதாக, நத்தையைப் போல கரைந்து போக வேண்டும் என்கிறார். தாவீது தங்கியிருந்த அந்த வனாந்திரமான இடத்திலே ஒரு விதமான மெலிவான நத்தை உண்டு. இது சூரிய வெப்பத்தின் விளைவாக கரைந்து போகக்கூடியதாயும் இருந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய எதிரியும் இந்த நத்தையைப் போல கரைந்து போக பண்ணும் என்கிறார். அவனை ஒழித்து விடும் என்கிறார். 5வதாக என்ன சொல்கிறார்? முதிரா பிண்டத்தைப் போல சூரியனை காணக்கூடாது என்கிறார். அதாவது அவர்கள் எண்ணங்களிலே உருவாகிற எந்த தீமையான காரியமும் செயல்படுத்தப்படக்கூடாது. இதுதான் தாவீதின் ஜபம். சங்கீதம் 58:9, முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பானையை அடுப்பிலே வைத்து சுற்றியிருக்கிற முள் பதர்கள் எல்லாவற்றையும் எடுத்து எரியும்படியாக அடுப்பின் அடியில் போட்ட பொழுது வந்த காற்று அனைத்தையும் பறக்கடித்து விட்டது. இதன் பொருள் என்ன? ஆண்டவரே, அவர்கள் தங்கள் தீமையான செயலை செய்யும் முன்னதாக அவர்களை நீர் அப்புறப்படுத்தும். அவர்கள் செயல்பட துவங்கும் முன் அவர்களை அப்புறப்படுத்தும் என்கிறார். இதுவும் ஒரு உன்னதமான ஜபம்தான். இன்று இறுதியாக 59:60 சங்கீதங்களை சிந்திப்போம். கர்த்தருடைய ஜனங்கள் இங்கேயும் எதிரிகள் சூழ இருக்கிறார்கள். இதற்கு முன் உள்ள 2 சங்கீதங்களோடும் இந்த 59 சங்கீதமும் தொடர்புடையது. மீண்டுமாக தாவீது எதிரிகளால் சூழப்பட்டவராயிருக்கிறார். இதுவும் மகா உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக பொருத்தமான ஒரு சங்கீதம். இதற்கான முகவுரையை கவனியுங்கள். சவுல் தாவீதை கொல்வதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் எனும் சங்கீதம். இதற்கான சரித்திர பின்னணியத்தை 1 சாமுவேல் 19 அதிகாரத்திலே நீங்கள் படிக்கலாம். இப்பொழுது சங்கீதம் 59:3 வசனங்களை வாசிக்கிறேன். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும் என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி இரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். பொதுவாகவே தாவீது தன்னுடைய பிரச்சனைகளையும் இக்கட்டான சூழ்நிலையிலே உள்ள எல்லாவற்றையும் விவரித்துவிட்டு இறுதியாக கர்த்தர் மேலுள்ள தனது நம்பிக்கையோடு கூட சங்கீதத்தை நிறைவு செய்வார்.
அதுபோலத்தான் இங்கேயும் கர்த்தர் மேலுள்ள தனது நம்பிக்கையை, கர்த்தர் தன்னை விடுதலை செய்வார் என்ற விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சங்கீதம் 59:16-17 வசனங்கள், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன், எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். தாவீதை பொறுத்தமட்டிலேயும் கர்த்தர் தாவீதை விடுவித்தார். கர்த்தர் தம்முடையவர்களை ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை. அவரை நம்பும் இறுதி கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்களை இயேசுவின் வருகையின் சமயத்திலே அவர் விடுவிக்கப் போகிறார். இதற்காக உலக தேசங்களை அவர் நியாயம் தீர்க்கவும் போகிறார். இந்த மிக்தாம் சங்கீதத்தின் வரிசையிலே 60 சங்கீதம் இறுதியான சங்கீதம். தாவீது தன்னுடைய எதிரிகளுக்கு மேலாக வெற்றி சிறந்து விட்டார். இது தீர்க்க தரிசனமாக எதிர்காலத்திலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப் போகும் வெற்றியை முன்னறிவிக்கிறது. மகா உபத்திரவ காலத்திற்கு முன்னதாக இஸ்ரேல் மக்கள் பரிபூரண வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். சங்கீதம் 60:1 ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியறளும். இதற்கான விடையை 6 வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். யார் என்னை பலனான கோட்டைக்குள்ளே கொண்டு வர முடியும்? சங்கீதம் 60:9 பாருங்கள், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? இந்த கேள்விக்கான விடையை 10 வசனத்தில் பார்க்கிறோம். எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவோ? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை நிச்சயமாக மீட்டுக் கொள்ளுவார். அவர் எல்லா காலகட்டங்களிலேயும் இதை செய்ய போகிறார். கடந்த நாட்களிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான விடுதலையையும் வெற்றியையும் கொடுத்தார். இந்த நாட்களிலேயும் நீங்கள் பாடுபடும் ஒருவராய் இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலையிலேயும் நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே உங்களுக்கும் அவர் வெற்றியை கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, ஏன் பாவங்களின் மத்தியிலேயும் கிடந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவார். எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் இவரை! நாம் அனுதினமும் தொழுது கொள்கிறோமா? அனுதினமும் ஆராதிக்கிறோமா? அனுதினமும் அவரை பாடுகிறோமா? அனுதினமும் அவரை மகிமைப்படுத்த தீர்மானிப்போமா?